பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள் ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள் திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார் திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார் திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார் திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார் ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள் வறுமையாவும் தீரே என்று வாழ்த்து பாடுவோம் பெருமையாவும் நினைக்க அவர் சங்கமாகுவோம் வறுமையாவும் தீரே என்று வாழ்த்து பாடுவோம் பெருமையாவும் நினைக்க அவர் சங்கமாகுவோம் அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம் அவரில் நினைத்திருந்தான் இந்த கனி கொடுப்போம் சீடராக வாழ்ந்து காட்டுவோம் என்னாளுமே அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரிந்து வாருங்கள் ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரிந்து வாருங்கள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவில் அன்பான இறைமக்களே இந்நாள் திருப்பலி திருநிகழ்வு நம்மை அர்த்தமுள்ள அருள் வாழ்வுக்கு அழைத்து செல்லட்டும் அனைத்தையும் படைத்து பராமரித்து வழி நடத்துபவர் கடவுள் கால நேரங்களை வகுத்தவரும் எல்லாம் நல்லதென கண்டவரும் எல்லாம் வல்லவரும் அவரே அவ்வாறே கடவுளின் செயல்கள் யாவுமே இரக்க செயல்கள் அன்பு செயல்கள் நீதி செயல்கள் மனித குலம் நிறைவாகவும் வளமாகவும் நலமாகவும் ஒன்றித்து வாழ்வதற்கான வாழ்வின் செயல்கள் இவ்வாறிருக்க கடவுள் அருளிய கட்டளைகளையும் சட்டங்களையும் தம் விருப்பம்போல் பொருள் கண்டு மனிதத்தை சிதைப்பது மனிதர்க்கு ஆகாது என்ற சிந்தனையை தந்து மனிதத்தை போற்றிடும் மனநிலைகளையும் செயல்பாடுகளையும் நாம் வெளிப்படுத்தி வாழ்ந்திட அர்த்தமுள்ள அருள் வாழ்வுக்கு அழைக்கும் இந்நாள் திருப்பலி கொண்டாட்டத்தில் பொருள் உணர்ந்து பங்கேற்போம் இறைவன் விரும்பும் இறை மக்களாய் உருமாற்றம் பெற்று எழுவோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்று திரு அவையானது புனித அன்னை தெரசாவின் நினைவை கொண்டாடுகின்றது அன்பு பணிகளால் இந்த அகிலத்தை ஆட்கொண்டு கிறிஸ்துவின் பாதையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட புனித அன்னை தெரசாவினுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி நாமும் அன்பு பணிகள் ஆற்ற நம்மை அர்ப்பணிப்போம் சகோதர சகோதரிகளே தூய மறைந்தகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்யான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்
எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீரங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள் வீராக்க உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 6-15 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்பல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள், இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வர்களாகிவிட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியுமென்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம், அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாயிருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம், பழிக்கப்படும் போது ஆசை கூறுகிறோம், துன்புறுத்தப்படும் போது பொறுத்து கொள்கிறோம், அவமதிக்கப்படும் போதும் கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போலானோம். இதுவரை அனைத்திலும்
கழிவுப்பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Yeah.
வாசகம் பிரிவு ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானுட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை செல்வந்தர் ஒருவர் அன்னை தெரேசாவினுடைய இல்லத்திற்கு சென்று மரணத்தின் விளிம்பில் இருக்கின்ற முதியோர்கள் மற்றும் நோயாளர்களை பராமரிப்பதற்கான ஒரு இல்லத்தை கட்டித்தருவதாக வாக்குறுதி அளிக்கின்றார். ஆனால் இந்த அழைப்பை, இந்த வேண்டுகோளை அன்னை தெரேசா நிராகரித்து விடுகின்றார். ஏனென்றால் இந்த செல்வந்தர் ஒரு நிபந்தனையோடு அதை கட்டித்தருவதாக சொல்லுகின்றார். இந்த முதியோர்களுக்காக, மரணத்தருவாயில் இருக்கின்றவர்களுக்காக கட்டப்படுகின்ற இந்த இல்லத்தில் சைவ உணவு மட்டுமே வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனை. அன்னை தெரேசா இதை நிராகரித்துவிட்டு அதற்கான காரணத்தை சொல்லுகின்றார். இந்த முதியவர்கள், மரணத்தருவாயில் இருக்கின்றவர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து, பல்வேறு மதங்களிலிருந்து, பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இறுதியிலே மரணத்தின் போது அவர்கள் விரும்புவதை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். ஒருவேளை அசைவ உணவிற்கு ஆசைப்படலாம், வேறு பல ஆசைகள் அவர்களுடைய எண்ணங்களிலே இருக்கலாம். மரணப்படுக்கையிலே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ஆசையை நிறைவேற்றாமல் போய்விடும். இந்த நிபந்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால், ஆகவே இந்த வேண்டுகோளை நிராகரித்து விடுகின்றார். இந்த நிகழ்விலே வருகின்ற இந்த இரண்டு கதாபாத்திரங்கள், ஒன்று அந்த செல்வந்தர். செல்வந்தர் அன்னையினுடைய பணியை பாராட்டி அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முன்வருகின்றார், அன்பு பணி செய்ய வேண்டும் என்று முன்வருகின்றார். ஆனால் தன்னுடைய கொள்கையை, தன்னுடைய கோட்பாடை, தன்னுடைய கலாச்சாரத்தை அங்கே புகுத்துவதற்கு நினைக்கின்றார். அதே வேளையில் அன்னை தெரேசாவும் அன்பு பணியை செய்கின்றார். ஆனால் அந்த அன்பு பணியில் யார் அந்த பணியை அனுபவிக்கப் போகின்றார்களோ அவர்களை கீழாக மதிப்பிடவில்லை, குறைவாக மதிப்பிடவில்லை. அவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு பணியாற்ற விரும்புகின்றார். இதுதான் வித்தியாசம். இருவருமே அன்பு பணி செய்ய விரும்புகின்றார்கள். ஒருவர் சுயநலத்தை, தன்னலத்தை புகுத்தி செய்ய விரும்புகின்றார். இன்னொருவர்
பிறர் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செய்கின்றார். இன்றைய நற்செய்தியை பார்த்தோம் என்றால் ஓய்வு நாள் ஒழுங்குமுறை பற்றி பேசப்படுகின்றது. இந்த நற்செய்தியை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு ஓய்வு நாள் ஒழுங்குமுறைக்கு எதிரான கண்ணோட்டத்தோடு செயல்படுகின்றாரோ என்ற அச்ச உணர்வு ஏற்படுகின்றது. உண்மையில் பார்த்தால் அது இல்லை. ஓய்வு நாள் ஒழுங்குமுறை என்பது இஸ்ரவேல் மக்களிடம் இருந்து வந்த அவர்களுடைய உயிருக்கு நிகரான ஒன்றாக இருந்தது. இஸ்ரவேல் மக்களை பொறுத்தமட்டில், யூத மக்களை பொறுத்தமட்டில் ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மாலையிலே இந்த ஓய்வு நாள் ஆரம்பிக்கின்றது. இந்த ஓய்வு நாளிலே நிலம் ஓய்வெடுக்க வேண்டும், விலங்குகள் ஓய்வெடுக்க வேண்டும், அடிமைகள் ஓய்வெடுக்க வேண்டும், வேலைக்காரர்கள் ஓய்வெடுக்க வேண்டும், உரிமையாளர்கள் ஓய்வெடுக்க வேண்டும். அதாவது எல்லாரும் இந்த ஓய்வு நாளில் எல்லாரும் சமமாக கருதப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளிலே இறைவேண்டல் செய்ய வேண்டும், வழிபாடு நடத்த வேண்டும். அவ்வாறு செய்தார்கள் என்றால் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பது அவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் காலப்போக்கில் என்ன நடக்கின்றது என்றால் பரிசேயர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் பல நேரங்களில் தங்களுடைய கொள்கைகளை, சுயநலனை இந்த ஒழுங்குமுறைக்குள், சட்டத்திட்டங்களுக்குள் புகுத்தி மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு எதிரான செயலில் ஈடுபடுகின்றார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கண்டிக்கின்றார். ஆண்டவர் இயேசு ஒருபோதும் இந்த ஓய்வு நாள் ஒழுங்குமுறைக்கு எதிரானவர் அல்ல. மாறாக இந்த ஓய்வு நாள் ஒழுங்குமுறையை கடைபிடிக்கின்ற வேளையிலே இறைவேண்டல் செய்கின்றோம், வழிபாடுகள் நடத்துகின்றோம், அதே நேரத்தில் வாழுகின்ற உயிரினங்களுக்கு அறச்செயல்கள் செய்வதும் அன்பு செயல்கள் செய்வதும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு அங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றார். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்க வேண்டிய நாம் பல நேரங்களில் நம்முடைய சுயசார்பு எண்ணங்களோடு அதிலிருந்து விலகிவிடுகின்றோம். அந்த கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டங்களினுடைய உண்மை அர்த்தத்தை உணராமல் நாம் அதிலிருந்து விலகிவிடுகின்றவர்களாக மாறுகின்றோம். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் அருமையாக சுட்டி காட்டியது. முதல் வாசகத்தின் அடிப்படையில் கொரிந்து நகர திருச்சபை ஒரு நம்பிக்கைக்குரிய திருச்சபை, பல நல்ல பணிகள் இயேசுவின் போதனையின் அடிப்படையில் நடந்தேறிய திருச்சபை. ஆனால் இன்றைய அந்த வாசகத்தில் பவுல் குறிப்பிடுவதை பார்க்கும்போது அந்த திருச்சபையில் உள்ள ஒரு சில நபர்களின் சுயநலத்தாலும் ஆணவப்போக்காலும் அங்கே ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகின்றது, கருத்து வேற்றுமைகள் ஏற்படுகின்றது, பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அத்தகைய கசப்பான அனுபவங்களை மேற்கோள் காட்டியே பவுல் அறிவுரை சொல்லுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற திரு அவையாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், நாம் சரியான பாதையில் பயணித்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு பல ஒழுங்குமுறைகள், சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. இந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போம். அதே நேரத்தில் வாழுகின்ற உயிர்களையெல்லாம் மதித்து அன்பு செய்கின்றவர்களாக ஆண்டவர் இயேசுவைப் போல, புனித அன்னை தெரேசாவைப் போல மாற முயற்சி எடுப்போம். நம்முடைய முயற்சியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் இறைவனுடைய பாதத்திலே மன்றாட்டுக்களாக இப்போது சமர்ப்பிப்போம். எங்களின் மன்றாட்டே தயவாய் கே
உடனிருக்கும் அன்பு இறைவா திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவியர்கள் ஒவ்வொருவரும் நீர் தந்த தூய ஆவியின் வரம் கொண்டு தீமையை அகற்றி நன்மையை பகிர்ந்து வாழவும் அமைதியின் பாதையில் ஒளி சுடராய் திகழவும் நல் விழுமியங்களை இம்மண்ணில் விதைக்கவும் இயேசுவின் சீடர்களாக பிறரை உருவாக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒளியின் சுடரே இறைவா, உமது ஒளியால் எம் இளையோர் பெரியோர் உள்ளங்களில் ஒளியூட்டி மகிழ்ச்சியாய் வாழ உதவி புரியும். அவர்கள் உம் அன்பு அரவணைப்பின் தன்மையை உணர்ந்து கொண்டு பிறருக்கு ஆறுதலின் பிள்ளைகளாகவும் பிறரை வழி நடத்துபவர்களாகவும் வாழ வரம் கொடுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் இறைவா, இந்த காணொளி மூலம் இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் வேண்டுதல்களையும் நீர் நிறைவேற்றி மகிழ்வுடன் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் இறைவா, இன்று கொடிய தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருக்கிற மக்களை நீர்தாமே கண்ணோக்கி அவர்களுக்கு உமது பேரருளால் நல்ல உடல் நலத்தையும் ஆற்றலையும் கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்பு தெய்வமே, இதோ உம்முடைய மக்களாகிய நாங்கள் எங்களுடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் இந்த மன்றாட்டுக்களின் வடிவிலேயே உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த மன்றாட்டுக்கள் ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொண்டு உமக்களாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் துன்பங்கள் துயரங்கள் நெருக்கடிகள் அனைத்திலிருந்தும் பாதுகாக்க பெற்று வாழ எங்களுக்கு துணை புரியும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாவம் கழிந்திட வி
சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல் இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசிய எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமதாற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக்கு என்னாலும் விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தி அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர் பூண்டன விளங்க செய்தார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்ட
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய வெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு பணிபுரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வெளியாக்கு இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல நீங்கள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியையும் உறவின் வாழ்த்தையும் அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். திருவிருந்துக்கான மன்றாட்டுக்கள்:
நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும் உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும் உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாரும் தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும் நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும் எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும் ஆமென். மன்றாடுவோமாக்கு இரக்கமிக்க இறைவா, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கொரோனா தொற்று நோய்க்கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியில் நின்று
இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர். எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. வீண்டும்